வணக்கம் நீங்களே மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையில் மஹிந்த அணி அமோக வெற்றி, 272 சபைகளை கைப்பற்றி சாதனை படைத்தது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சிகளுக்கு கடும் பின்னடைவு, வடக்கு கிழக்கில் தமிழ் கூட்டமைப்பு ஆதிக்கம், மலையகத்தில் ஆட்சி அமைப்பதில் போட்டி, நேற்று இரவு வரையான முடிவுகள் ஒரே பார்வையில் எனும் தலைப்பிலான செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் சில தினங்களில் பாரிய மாற்றங்கள், சுதந்திர கட்சி அமைச்சர்களிடம் ஜனாதிபதி தெரிவு பெறும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கம் பதவி விலக வேண்டும், கூட்டு எதிர்கட்சி தெரிவு பெறும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை சபைகள் தமிழ் கூட்டமைப்பு வசம், யாழ்ப்பாணத்தில் காங்கிரஸ் வசமாயின இரு சபைகள், கூட்டமைப்பிற்கு அடுத்ததாக காங்கிரசிற்கு உறுப்பினர்கள் எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. பிணைமுறை விவகாரத்தின் பிரதிபலிப்பும் மக்கள் தீர்ப்பை மதிக்கின்றோம், தேர்தல் முடிவுகள் குறித்து அமைச்சர் திகாம்பரம் கருத்து எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் கொழும்பு மாநகர முதல் பெண் மேயராக பதவியேற்கிறார் ரோசி, அமைச்சர் மனோ தலைமையிலான ஒருமித்த முற்போக்கு கூட்டணிக்கு 10 உறுப்பினர்கள், பாஸ்கரா வெற்றி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு 1 ஆசனம் எனும் தலைப்பில் அந்த செய்தியை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். ஆம் நேர்களை இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் தேர்தல் தொடர்பான செய்திகளையே பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. மஹிந்த அணி அமோக வெற்றி, ஆளும் கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு எனும் தலைப்பிலாக அந்த செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும், எதிரணி தலைவர்கள் வலியுறுத்தல், ரணிலை நீக்கிவிட்டு மஹிந்தவை நியமிப்பது ஜனாதிபதிக்கு இலகுவானதல்ல, அரசியலமைப்பு ரீதியாக பல தடைகளை தாண்ட வேண்டும் எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல் பெறுபேறுகளை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவிக்கு நியமிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில், அந்த விடயத்தை நிறைவேற்ற ஜனாதிபதி இணங்கினாலும் அரசியலமைப்பு ஏற்பாடுகள் அதற்கு தடங்களாக இருக்கும் என்று கருதப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் யாழ் மாநகர சபையில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் பிரதிநிதி வெற்றி பெற்றதால் முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மோதல் என்னும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மஹிந்த தரப்பு நுவரெலியாவில் கூட்டாட்சி எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் எதிர்கட்சி தலைவர் பதவியுடன் சுதந்திர கட்சி தலைமைத்துவத்தை நாடுகிறார் மஹிந்த எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் சுடரொளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். இன்றைய சுடரொளி பத்திரிகையிலும் கூட உள்ளூராட்சி தேர்தலில் அமோக வெற்றியீட்டிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தொடர்பான செய்தியை பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது மஹிந்த மையம் கொண்டதால் தெற்கில் அரசியல் சூறாவளி, மைத்திரி ஆபரேஷனை முறியடித்துவிட்டு பெருவாரியான சபைகளை கைப்பற்றியது தாமரை மொட்டுப்படை, கை வெற்றிலை கூட்டணிக்கு மரண அடி, யானை படைக்கும் தலையிடி, வீட்டுக்கு கோட்டைக்குள்ளேயே பலத்த அடி, ஒரு சபையை ஏனும் கைப்பற்றவில்லை மணி, நுவரெலியாவில் சேவலும் ஒட்டும் கூட்டாட்சி எனும் தலைப்பிலாக அந்த செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அபாய எச்சரிக்கையால் கலக்கத்தில் பச்சை கட்சி, 2020 வரை கூட்டரசை காக்க பிரதமர் ரணில் பிரயத்தனம் எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் பிரதமர் பதவி பிச்சையாக வேண்டாம், நாடாளுமன்ற தேர்தலை உடன் நடத்துமாறு மஹிந்த உடும்பிப்பிடி எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி நிலைமையை சீர் செய்ய பிரதமர் பதவியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியையும் ஏற்குமாறு அரச உயர்மட்டத்திலிருந்து விடுக்கப்பட்ட அழைப்பை தான் ஏற்கப் போவதில்லை, நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று விரைவில் நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக புதிய அரசமைப்புக்கு மரண பீதியை கிளப்பிவிட்டுள்ள தேர்தல் பெறுபேறு, ஜெனிவா தொடர் நெருங்கும் வேளையில் பொறுப்பு குரலுக்கும் முட்டுக்கட்டை எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் தமிழ் மக்களின் ஆணை, தமிழ் கூட்டமைப்புக்கே நம்பிக்கையை காப்போம் என்கிறார் சம்பந்தன் எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த தேர்தலில் ஒரு சில இடங்களில் ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் கணிசமான மக்கள் எம்மீது நம்பிக்கை வைத்து வாக்குகளை அள்ளி வழங்கியுள்ளனர், அந்த ஆதரவை நாம் முழு மனதுடன் ஏற்கின்றோம், தமிழ் மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்போம் என எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம்.
இதேவேளை லங்காதீப பத்திரிகையிலும் மஹிந்தவின் நம்பிக்கைக்கு வெற்றி எனும் தலைப்பிலான செய்தி காணக்குள்ளாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமூட 239, ஐக்கிய தேசிய கட்சி 41, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் இணைந்து 10, தமிழ் தேசிய கூட்டமைப்பு 34, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 5, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 3 எனும் தலைப்பிலாக அந்த செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம்நேயர்களை தொடர்ந்தும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றி தொடர்பான செய்திகளையே பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் மஹிந்தவிற்கு பாரிய வெற்றியிடும் தலைப்பிலான செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தோல்விக்கான முழுமையான பொறுப்பை நான் ஏற்கிறேன், மைத்திரி தெரிவிப்பெனும் தலைப்பிலும் ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டுக்கு மாற்றம் தேவை என்பது தெளிவாகியுள்ளது என மஹிந்த தெரிவிப்பெனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளே டெய்லி மிரர் பத்திரிகை தாங்கி வந்த பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களை தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகை செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் அன்புறவர்களே, இன்றும் கூட நாள் இதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய நாளிதழ்கள் நமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலில் நாம் உதயன் நாளிதழை நமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், கூட்டமைப்பு காங்கிரஸ் இணைந்தாலே ஆட்சி, வடக்கின் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்னங்களின் நிலைமை இதுவே. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் இணையாமல் உள்ளூராட்சி மன்னங்களிலே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவாகவே உள்ளன. வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகள் இதனை திட்ட தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளன என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கட்சிகள் இணைவது காலத்தின் அவசியம், சமூக வலைதளங்களில் பரவலாக கருத்துக்கள். மஹிந்தவை சமாளிக்க ஒன்றிணைவு அவசியம், சுமந்திர நிம்பி அழைப்பு. கூட்டமைப்பு தலைமை மாறினால் இணையலாம், முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. தமிழர் வேண வாக்களை நிறைவேற்றுவது எப்படி ஆராயும் நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது என சுமந்திர நிம்பி தெரிவிப்பு. அடுத்து வரும் நாட்களில் அதிரடி மாற்றங்கள் போன்ற தலைப்பிலான செய்திகள் உதயன் நாளிதழில் பிரசுரமாக இருக்கின்றது. இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், தனி பெரும்பான்மை இல்லாததனால் கூட்டு ஆட்சிக்கு கடும் முயற்சி, தொங்கு நிலையில் வடக்கின் முக்கிய சபைகள். முதன்முறையாக நடைபெற்று முடிந்த கலப்பு முறையிலான உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வடக்கில் பெரும்பாலான சபைகள் தனித்து ஆட்சியமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எந்த கட்சியும் தனித்து பெரும்பான்மையை வெற்றி பெறாததனாலே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூட்டாட்சி அமைக்க அனைத்து கட்சிகளும் கடும் முயற்சி செய்து வருகின்றன என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பேரணிகளுக்கு தடை, போலீசார் அறிவிப்பு. நல்லாட்சி அரசில் ஓரிரு நாளில் அதிரடி மாற்றங்கள், மைத்ரி. இரண்டு பிரதேச சபைகள் இபிடிபி வசமானது. குலுக்கல் முறையில் காங்கிரஸ் வெற்றி. மஹிந்த வரலாறு காணாத வெற்றி. தேசிய அரசியலில் பாரிய தாக்கம். பல சபைகளில் தனித்து ஆட்சி. தமிழ் மக்களின் தீர்வுக்காக கட்சிகள் இணைய வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்து. அரசின் நிகழ்ச்சி நிரலில் செயற்படாமல் கூட்டமைப்பின் தலைமை மாறினால் சேர்ந்து பயணிக்கலாம், கஜேந்திரகுமார் போன்ற தலைப்பிலான செய்திகள் வலம்புரி நாளிதழிலே பிரசுரமாக இருக்கிறது. இனி நாங்கள் காலைக்கதிர் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், துரோக தலைமைகளை துரத்தினால் கூட்டமைப்புடன் இணைந்து பயணம், கஜேந்திரகுமார் நேற்று அதிரடி அறிவிப்பு. இலங்கை அரசின் நிகழ்ச்சி நிலையின் கீழ் செயற்பட்டு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இணைத்து பிரம தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள துரோக தலைமைகள் வெளியேற்றப்பட்டால் நாம் அந்த அமைப்போடு இணைந்து செயற்படுவது தொடர்பில் பரிசீலிக்க முடியும். இவ்வாறு நேற்று பகிரங்கமாக அறிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். மஹிந்தவின் பேரெழுச்சியை எதிர்கொள்ள இணைவோம், தமிழ் கட்சிகளுக்கு கூட்டமைப்பு அழைப்பு. பூநகரி ஊர்காவற்றை தவிர வடமாகாணத்தில் எல்லா சபைகளிலும் தொங்கு நிலை. ஆட்சி முறையை மாற்றுவதற்கு மைத்திரிக்கு சூகா காலக்கெடு. மஹிந்தரின் விஸ்வரூபத்தால் ஆளும் தரப்புக்குள் பெரும் குழப்பம். இபிடிபியுடன் தமிழரசு கட்சி மோதல் தவிர்ப்புக்கு தயாரா, முக்கிய தலைவர் ஒருவர் டக்ளஸுக்கு தகவல் என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. நல்லாட்சி அரசு இனியும் பதவியில் தொடர்வதற்கு ஆணை கிடையாது, விலகுவாறு கோருகின்றார் மஹிந்தர் அணியின் பீரிஸ் போன்ற தலைப்பிலான செய்திகள் காலைக்கதிர் நாளிதழில் பிரசுரமாக இருக்கிறது. நல்லது அன்பர்களே, இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.